ஹே டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாஸ் டைரி. நான் உங்களோட மோனிஷா அர்ச்சான். இன்றைக்கி என்னோட ஒரு நார்மல் டே ருட்டீனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக பன்னீர் பண்ணி வைக்கலாமேன்றதுக்காக பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி அதில் எலுமிச்சஞ்சாறு வந்து சேர்த்து பன்னீர் திரட்ட போகிறோம். ஒரு லெமனோட ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் நான். கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் வந்து காய்ச்சியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே திரண்டு வந்துடுச்சு. அதை நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்ல. ஸோ நம்ம அப்போ வந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா சூடாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு வடிகட்டி எடுத்து வைக்கணும். அண்ட் அந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கிளாத்தில் அந்த பன்னீருக்கு திரட்டினதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணி நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பன்னீருக்கு எடுத்ததை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதை வந்து இதே கிளாத்தில் நல்லா கட்டி வச்சுட்டு இது மேலே வெயிட் வச்சிடலாம். என்கிட்ட பன்னீர் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. அந்த பிளேட் இருக்கும் யூஸ்வலி, அதெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து நார்மலாக இப்படி தான் பன்னீர் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு பிளேட்டு வச்சுட்டு அந்த கிளாத்தை முடிஞ்ச வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா அது மேலே ஒரு பிளேட்டு வச்சுட்டு இடிக்கிற கல் இருக்கும்ல, ஸோ அந்த கல்லை வந்து நான் மேலே வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி மேலே வைக்கும்போது ஒரு வெயிட், ஒரு ப்ரெஷர் அந்த பன்னீர் மேலே இருக்குன்றதுனால எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வெளியே வந்து சூப்பராக பன்னீர் வந்து செட் ஆகி வரும். ஸோ இப்போ ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக பாத்திரம்லாம் இருந்தது, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வேலையெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் எத்தனை பேர் வீட்லேயே பன்னீர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் கொஞ்சம் ஏர்லியாக தான் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு வந்து தோசை தான், பச்சைப்பயிறு, ராகி, அதுக்கப்புறமா நார்மல் தோசை மாவு இதெல்லாம் கலந்து ஒரு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ தோசையும் ரெடி. அண்ட் வந்து மார்னிங் வச்ச சிக்கன் கிரேவியோட தோசையை வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி நல்லா வந்து சூடாறிடுச்சு. அதை நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சப்பாத்தி பசைறதுக்கோ இல்லை கிரேவியிலேயோ எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் டூப்பரான ஒரு ப்ரோட்டீன் வந்து கண்டென்ட் இதில் இருக்குது. நம்ம வே ப்ரோட்டீன்லாம் சொல்வோம்ல, ஸோ அது வந்து இந்த மாதிரி வாட்டர்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இது நெக்ஸ்ட் டே. முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பருப்பை வந்து வேக போடுறதுக்கு குக்கரில் வச்சுருந்தேன். நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து அடுத்த நாள் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னா கேபேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ கேபேஜ் வச்சு தான் மெயினாக கேபேஜ் பொரியல், கேபேஜ் பக்கோடா பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் கேரட் பீன்ஸு, பன்னீர் எல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு அண்ட் பொரியலுக்கு எல்லாமே சைமல்டேனியஸாக வெங்காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா அதில் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எனக்கு பச்சை மிளகாவை வந்து சாம்பார் பொரியல் அந்த மாதிரி சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியுமே கூட.
ஸோ பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜை நல்லா வாஷ் பண்ணி அந்த பேனில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கேபேஜ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேபேஜ் பொரியல் ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு எட்டு பல் போல் பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக வந்து வறுபட்டுருச்சு. கொடுவை கருவேப்பிலை அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தனால நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெறுமனே சாம்பார் தூள் மட்டும்தான் அதோட காரமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். ஸோ கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கழுகி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டது. அதுக்கப்புறமா தாலியும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதில் நம்மளுக்கு தேவைப்படுற தண்ணி வந்து நான் நேற்று எடுத்து வச்சுருந்தேன் அந்த பன்னீர் பண்ணோம்ல, அதோட வே ப்ரோட்டீன் அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வே வாட்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக அது பேர் தெரியல. பட் வே ப்ரோட்டீன் வந்து அதிலிருந்து தான் எடுப்பாங்க. இப்போ தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். கீரை சாம்பார்லாம் வைக்கிறப்போ அதோட கலர் மாறாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கீரை சமைக்கிறப்போ எப்போவுமே மூடி வச்சு சமைக்கவே கூடாது. நம்ம பொரியல் பண்ணும்போதாக இருக்கட்டும் இல்லை சாம்பார் பண்ணும்போதாக இருக்கட்டும், மூடி வைக்காமல் அப்படியே வச்சு பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஓப்பன் பாட்டில் குக் பண்ணோம் அப்படின்னா அந்த கீரையோட டெக்ஸ்சர் கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணது இல்லை, உங்களுக்கு இது தெரியாதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கணும். மூடி வைக்காம தான் நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பன்னீரை வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து, அதுக்கு தான் கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கேப்சிகம், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து அந்த ஒரு லிட்டர் பால்லேருந்து எவ்வளோ கிடச்சதுன்னு நோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் நோட் பண்ண முடியல, அது அந்த அவசரத்தில் வந்து மறந்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு அண்ட் பெப்பர் ரெண்டையுமே சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து சாட்டே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த சூப்பரான ஒரு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வெஜிடபிள் பன்னீர் ஃப்ரை எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இன்றைக்கி நான் என்ன மெனு பண்ணியிருந்தேன் அப்படின்றது காட்டுறேன். கேரளா மட்டை அரிசி, கீரை சாம்பார். நான் சொன்ன டிப்பை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேபேஜ் பொரியல், கேபேஜ் பக்கோடாவும் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியை இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பன்னீர் ஸ்டர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.